சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அங்கே ஒருத்த வந்து டபக்குன்னு இப்படி கண்ணாடிக்கிறான் என்னை பார்த்துட்டு. சாப்பிட்டு கண்ணாடிக்கிறான். அப்போ அவனுக்கு எவ்வளோ தைரியம், எந்த தைரியத்தில் அவன் வந்து கண்ணாடிக்கிறான். அப்போ நான் முறைச்சிட்டே இருக்கிறேன் அவனை, நீ எப்படி என்னை அடிப்ப அப்படின்னு. ஆனால் எனக்கு எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கம் என்னன்னா, அவன் போய் சட்டியை பிடிச்சி அவனை அங்கேயே அடித்து தம்சம் பண்ணினோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எனக்கு கோபம் இருக்குது. சரி, ஒருவேளை அவன் போதையில் இருந்து அங்கே நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எதுக்கு நம்ம இந்த கன்சீவாக இருக்கிற டைம் எதுக்கு கடுமையான சட்டம் கொண்டு வந்தால் அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கல்ல. கூட்டத்துக்குள்ள அப்படியே கை வைக்கிறது, இங்கே அங்கன்னு கை வைக்கிறது, ஒரு செல்ஃபி எடுப்போம். ஒரு போதையில் இருக்கிற மனுஷங்கிட்ட நம்ம போய் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. பர பசங்க உங்களை ஒருத்தன் கமெண்ட்ல சொல்கிறான், என்ன சொல்கிறான், ஆளு அசிங்கமாக சொல்கிறான், இதெல்லாம் அழகாக இருக்குது ஆனால் நீ பரஜாதியாக போயிட்டியே, எவ்வளோ பெரிய வன்மம் பாருங்க, இதெல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாமே உங்கள்கிட்ட அழகாக இருக்குது, ஆனால் நீ இந்த சாதியில் பறந்துட்டங்கிறது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறான். என்னோடய ஐடியில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், நாங்கள் என்ன சாதின்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பறை வச்சா அது வந்து பறையர் அவங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க, மோசமான ஒரு வார்த்தை வச்சு பேசுகிறாங்க. நீங்கள்லாம் பற பசங்க யாரா சொன்ன, இவங்க மட்டும் அந்த அந்த கேஸ்டுக்காரவங்க அப்படின்னாலே தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க. தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது, இந்த சமூகத்தினால் அவங்க தாழ்த்தப்படுத்தப்பட்டவங்க, அதுதான் உண்மை. இவங்களாக தானே சொல்லி சொல்லி தாழ்த்தப்படுத்த அப்படி வச்சுட்டாங்க. ஸோ இதை அப்படியே ரன் பண்ணும்போது கலைஞர்களும் வேறு வழி இல்லை, கஞ்சி பொழப்பு தொழப்புக்காண்டி வேறு வழி இல்லாமல் கையை கட்டிட்டு போயிட்டாங்க. நிறைய பசங்க படிக்கும் போது டே ஒத்தடி, எல்லா ஊர்லேயும் பெரிய பிரச்சனை தான் ஒத்தடி அடிங்கடா. அவங்க அடினால என்னன்னே தெரியாது, இதில் அவ்வளோ சொற்கட்டுகள் இருக்குது, அவ்வளோ பாடம் இருக்குது, அதுவே தெரியாமல் ஒத்தடி அடி ஒத்தடி அடின்னு அவன் போதைக்கு வந்து இவங்களை உருவாக்கிவிடுவாங்க. அதுலேயும் பொம்பளை ஆளுங்களெல்லாம் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ கடைசி, இப்போ நான் ஒரு இவ்வளோ பதவி இவ்வளோ பட்டத்தில் இருக்கேன் நான், இப்போ நான் வந்து யூஎன் அம்பாசிடராக இருக்கேன் நான், இந்திய நாட்டுக்கு ஐநாவினுடைய இளைஞர் அமைப்பின் தூதுவர். ஸோ எனக்கெல்லாம் அது ஒரு பெரிய கனவு ஐநாக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா கமலஹாசன் வந்து பாட்டில் தான் பாடினார், நீ பெரும் கலைஞர், நிரந்தர இளைஞன், ரசனை உன்னை அப்படின்ட்டு ஐநாவும் முன்னே அழைக்கும்னு. ஒரு நாட்டுப்புற கலைஞராக இருந்து இன்றைக்கி வந்து ஐநா என்னை அழைச்சிருக்குன்னா நான் அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கேன். நான் ரீசெண்டாக இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் திங்களூர் மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு கோவிலில் ஆடுறேன். நான் பையன்னு தெரியாமல் ஒருத்தர் வந்து அப்படி பின்னாடி பிடிச்சி அமுக்கிறான், அமுக்கிட்டு சொல்கிறான், ஏ ஆலியா மனசாடா அப்படிங்கிறான். நான் அந்த இடத்துல சிரிக்கிறதா இல்லை வேதனைப்படுறதா இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படியும் ஒரு கூட்டங்க இருக்காங்க, விடவே மாட்டாங்க, மேக்கப் பண்ணவே விட மாட்டாங்க. ஸோ எங்கள் ஜென்ட்ஸ்லேயே வந்து நிறையா பேர் எங்கள் துறையை சார்ந்தவங்க லேடிஸ் கெட்டப் போடுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும், விடவே மாட்டாங்க. போய் நீ வந்து தனியா ரூம் கொடுத்து அப்படிலாம் மதிக்கிறது கிடையாது. இதே ஒரு சினிஃபீல்ட்ல இருந்து ஒருத்தி வந்தா மட்டும் அவளுக்கு அப்படியே பெரிய பாதுகாப்பே போடுவாங்க. நாங்க ரியல், நான் அடுக்கிற பிளேடவோ கண்ணாடியோ ஆடுற கண்ணாடிச்சுலாம் நான் ரத்தம் ஊத்திக்கிட்டே ஆடுவேன். நான் பண்றதெல்லாம் நான் வந்து டெடிக்கேஷனா பண்ணுவேன், ஆனால் அதுக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் வெளியேருந்து இப்போ அந்த மாதிரி வரவங்கள்லாம் இல்லை, கொஞ்சம் அவங்க டிவி பர்சன்ஸு, ஸோ அதனால அவங்களுக்கு சம்பளம் இவ்வளோ. அவன் வந்து 5 நிமிஷம் மூஞ்சி கட்டிட்டு போகிறதுக்கு 1 லட்சம் ரூபா, நாங்கள் வந்து 5 நாள் தொடர்ந்து அடித்தாலே வந்து எங்களுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் தர மாட்டானுங்க. ஸோ அப்படி இது பண்ணுவாங்க. எல்லார் முன்னாடியுமே இப்போ ஊரே சேர்ந்துக்குவாங்க. சில ஊர்லெலாம் ஜாதி கட்டுப்பாடு அதிகமாக இருக்கும், அவங்க ஒட்டுமொத்த ஜாதிக்காரங்களும் சேர்ந்துட்டு தப்பு அவங்க ஊருக்காரங்க மேலே இருந்தாலும் நீ ஊரை விட்டு எப்படி போயிடுவோன்னு பார்ப்போம், எங்கள் முன்னாடி நீ ஒட்டு துணி இல்லாமல் ஆடிக்காட்டு, உங்கள் டீமில் யாராவது ஒரு பொம்பளையால் ஆடிக்காட்டு, விட்டுறோம் அப்படின்னு நடந்திருக்கு.